வெல்கம் டு சமையல் பட்டறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெட் சாஸ் மேகி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இது உங்களுக்கு யூஷுவல் மேகியோட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு ரெண்டு தக்காளி ஃபஸ்ட்டு நம்ம வேக போட்டுடலாம். லைட்டாக அந்த மாதிரி கீறி விட்டுக்கோங்க, ப்ளஸ் ஷேப்பில் கீறி விட்டுட்டு வேக போட்டுருங்க. இப்போது இன்னொரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி விட்டு லைட்டாக உப்பு சேர்த்துட்டு அதில் மேகி வேக வச்சிடலாம். நான் ரெண்டு பேக்கெட் சேர்த்துருக்கேன். ரொம்ப கொலக்கொலன்னு வேக வைக்காதீங்க, கொஞ்சம் நான்ஸ்டிக்கியாக இருக்க மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதுக்கு தண்ணி ட்ரெயின் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி ஆற வச்சுருங்க. இப்போ பாருங்கள், நம்ம வேக போட்ட தக்காளியும் நல்லா வெந்துருச்சு. இதோட தோலை நீக்கிடலாம். நீக்கிட்டு ஆறுனதுக்கப்புறம் நல்லா அரைச்சிருங்க, ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. இப்போது ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுடலாம். ஆயில் விட்டுட்டு ஒரு நாலு பல் பூண்டு நல்லா இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகா நல்லா இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க. இதோட கொஞ்சமாக பீன்ஸ் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஒரு 1 மினிட் வதக்கிட்டு இதோட கேரட் சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா பொடி பொடியாக சாப் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்க டொமேட்டோ பியூரியை சேர்த்துடலாம். பச்சை வாசம் போனதும் இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், ஒரு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கிறேன். சாஸ்லாம் ஆட் பண்ணிட்டு ரொம்ப நேரம் குக் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க, லைட்டாக சாட்டே பண்ணிங்கன்னா போதும். இதோட கொஞ்சமாக ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க, ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்துட்டு இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச மேகியை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும். இப்போது இந்த மாதிரி ரெண்டு கரண்டி வச்சு நல்லா கலந்துக்கோங்க. நல்லா எல்லா பக்கமும் ஈவனாக சாஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஹீட் ஆனால் போதும், நம்ம ஆஃப் பண்ணிடலாம். எப்பயுமே நம்ம மேகி வந்து டேஸ்டி மசாலா வச்சு தான் நம்ம ட்ரை பண்ணுவோம். இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டாக இருக்கும்.